தமிழ்நாட்டில் காற்றாலைகளுக்கான புதிய கொள்கை வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்கள். தமிழ்நாடு அரசின் மின்சாரத்துறையானது அந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்தி அதிக அளவு மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் மிக முக்கியமாக காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களுக்கான புதுப்பித்த மற்றும் ஆயுள் நீட்டிப்பு கொள்கைக்கு கடந்த ஆகஸ்ட் 13 நடைபெற்ற தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்ட கொள்கையின்படி அந்த கொள்கையை தற்போது தமிழ்நாடு அரசானது வெளியிட்டுள்ளது. இந்த கொள்கையின்படி மிக முக்கியமாக இந்த கொள்கையின்படி பல்வேறு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் காற்றாலையின் மின் உற்பத்தியை 20% அதிகரிக்கும் வகையில் இந்த புதிய கொள்கையானது வெளிவைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2030 தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பில் 50% பசுமை மின் உற்பத்தி என்ற உயிரை இலக்கினை அடைய இந்த கொள்கை வழிவகை செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 20 முடிவடைந்த காற்றாலைகளுக்கு மாற்றாக புதிய ஆலைகளை அமைக்கலாம் என்றும், ஆயுளை நீட்டிக்க விரும்பினால் கடந்த 3 90% மின் உற்பத்தி செய்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அடுத்த 5 ஆயுள் நீட்டிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காற்றாலை புதுப்பிக்கப்பட்ட வளர்ச்சி கட்டணமாக 1 MW 30 லட்சத்தை தமிழ்நாடு எரிசக்தி கழகத்திற்கு செலுத்த வேண்டும் என்றும் இந்த கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்கையானது வரும் 2030 மார்ச் 31 வரை அமலில் இருக்கும் என்றும் அந்த கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.